சத்குரு வாழ்க. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து கருஞ்சீரகம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். கருப்பு சீரகம், பிளாக் கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து அதோடய யூசேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ், வார்த்தையால் சொல்ல முடியாது. வெயிட் ரிடக்ஷனுக்காக அதை நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் தான், நிறைய ஓவர் டோஸ் எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை போட்டு அதில் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு காலையில் அதை ஃபுல்லாக அந்த தண்ணியை குடிச்சிடணும். நல்லா டீடாக்ஸ் ஆகும், உடம்புக்கு நல்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை மரணத்துக்கு கூட வெல்லுன்னு பாமா, மரண படுக்கையில் இருக்கிறவங்க கூட கருஞ்சீரகம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்துட்டிங்கன்னு வைங்க, தண்ணி வந்து தண்ணி கொடுக்கலாம், அல்ல தேன் கலந்து அதை கொடுக்கலாம். ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா மரணத்தை கூட நம்ம வென்றுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹார்ட் பிளாக்கே வராதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் பிளாக்கெல்லாம் சரி பண்ணிடும். நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம்மு, ஹார்ட்டில் ஏதாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா கருஞ்சீரகத்தில் வந்து நல்லா நம்ம வந்து அதை கஷாயம் மாதிரி போட்டு, கருஞ்சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுத்தாலே அமிர்தமும் விஷன்ற மாதிரி, நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு அதை குடித்தாலே ஹார்ட் பிளாக் போயிடும். எங்கே வீங்கி இருந்தாலும் உடம்புல எங்கேயாவது வீக்கம், நம்ம விழுந்து விழுந்து அடிபட்டு வீங்கினா கூட கருஞ்சீரகத்தை சாப்பிட்டா அது க்யூர் பண்ணிவிடும். அப்புறம் கேன்சருக்கு பெரிய வரப்பிரசாதம், கேன்சர்ன்ற நோயே வராதான் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ கருஞ்சீரகம் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம அதை அப்படி சும்மா கடாயில் போட்டு சும்மா அப்படியே வறுக்கணும், எண்ணெயெலாம் போடக்கூடாது. அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம அந்த பவுடரை கூட தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம். அதுக்கு பதில் அப்படியே கருஞ்சீரகத்தை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எசன்ஸ் ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும் அந்த தண்ணி, அதை குடிச்சிடலாம், ஃபுல் டே குடிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மெனோபாஸ் டைமில் ஓவர் ஃப்ளோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கூட இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். கருஞ்சீரகம் வந்து அவ்வளோ ஆக்சுவலாக அந்த டீவாம் வயிற்றில் பூச்சி இருக்குன்னு வைங்க, நம்மளுக்கு வயிறு வந்து வலிக்கும், அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கருஞ்சீரகம் அவ்வளோ யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கருஞ்சீரகத்தை பிளாக் கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இனிமேல் போய் உங்கள் ப்ரொவிஷனில் அதை ஞாபகமாக கருஞ்சீரகத்தை வாங்கி நல்லா வந்து அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ, நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதை ஒரு தண்ணியில் ஒரு டம்ளர் வெந்நீரில் கலக்கி குடிச்சிடணும். ஒரு 40-48 நாள் கண்டினியூஸாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம், இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் நான் மாற்றிக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாட்டர் சேஞ்சு, அந்த ஜீரா வாட்டர், கருஞ்சீரக வாட்டரும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்னாஃப் வாட்டர், ஜிஞ்சர் வாட்டர், அப்புறம் நம்ம டீடாக்ஸ் வாட்டர், இதெல்லாம் நம்ம மாற்றி 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 நம்ம பண்ணோம்னா உடம்பு ஃபிட்டாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கருஞ்சீரகம் காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிச்சுட்டு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். நான் பாருங்கள் பார்த்து நான் நாளையில் இங்கே பாருங்கள், இதுதான் கருஞ்சீரகம் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது, எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கும். இதை கருஞ்சி இவ்வளோ தான் எடுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்குனா இவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் 1.5 லிட்டர் தண்ணி அதை போட்டு காய்ச்சி மறுநாள் குடிக்கலாம். இல்லை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சா ஒரு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் பவுடர் எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சீரகம். மீதி எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணியாக காய்ச்சி குடிச்சிக்கலாம், பவுட்ரு பண்ணியும் நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் கருஞ்சீரகத்துக்கு இன்றைக்கே போய் வாங்கிடுங்க. ஸ்டே பிளஸ்ட், வாழ்க வளமுடன்.